So was this the last appearance of Advocate Aravind? Yes, Your Honor. Had been a pleasure listening to you as a lawyer, and I welcome you as one of us, the youngest judge of High Court, I believe. Congratulations. Thank you, Your Honor. ஹலோ. தேங்க்யூ 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 ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் விஷஸ். ஆ, எல்லோரும் நல்லா இருக்காங்க. அதுக்கு என்ன, மீட் பண்ணிடலாம். ஓகே தென், கூப்பிட்றேன். ஆ தம்பி, சொல்லுங்கப்பா. ரொம்ப பிஸியாக இருக்கேல்ல, ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கப்பா. ஆ, அப்புறம் ஊருக்கு நீயே வண்டியை ஓட்டிகிட்டு வர போறியா? ஆமாப்பா. பார்த்து ஜாக்கிரதையாக ஓட்டுப்பா. சரிப்பா. சரிப்பா, சீக்கிரம் வந்துரு. என்ன சொன்னா? சீக்கிரமா வந்துறேன்னு சொன்னா. ஹலோ. ஹாய் மொட்ட. அப்பா, டோன்ட் கால் மீ மொட்ட. சாரி சாரி டார்லிங், இனிமே கூப்பிட மாட்டா. அம்மா கிட்ட கூடு. அம்மா, உங்க வக்கீல் கூப்பிடுறாரு. வக்கீல் இல்லடா மொட்ட, அவர் ஜட்ஜு. ஜட்ஜு கூப்பிடுறாருன்னு சொல்லு. ஒன் மோர் டைம் யூ கால் மீ மொட்ட. Hey Adi, please don't fight. Give it to me. Hello. I am on my way. நீங்கள ரெடி ஆயிருங்க. நைட் பார்ட்டி இருக்கு. ஓகே. சரி, ஓகே. Welcome all. நம்ம இந்திரா நகர் தமிழ் சங்கம் சார்பாக Pride, the youngest judge, Mr. Arvind Chandrasekhar. And with him, his better half, Sangeeta. And their two little gems, Arya and Aditya. Congratulations, sir. இந்த ஜட்ஜ் பதவிக்காக நம்ம மார்க்கோஸ் எவ்வளவு ட்ரை பண்ணாரு தெரியுமா? Relax Marcos, you can try later. Friends, I remember நம்மளோட பழைய கிருஷ்ணாயர் சாருக்கு ஜட்ஜ் பதவி கிடைக்கும் போது அவர் ரெஃப்யூஸ் பண்ணாரு. சார் சொன்னதுதான், declining the offer. I would rather speak sense once in a while than hear nonsense on the while. Anyways, I am not going to lose this. Na inda padavi vida poradhu. I am accepting it. This all abilities. I hope idu nichu nadakkum. Timurla romba over a pesa support. Sneha madam and I enna polama dinner agaliye inge irundhu dinner saapta tha unak jeerana aguma edhavadhu hotel ku pola va va. I request notary and Mohan Rao to come and hand over the memento and wishes. சோம்பேறி, கையில காசு எடுத்துக்கிட்டு போனா ஜட்ஜ் பதவி அப்படியே நீட்டி கொடுத்துருவாங்கன்னு நினைப்பு. இன்டெகிரிட்டி இல்லாத இடியட். ஆனா உனக்கு அன்னைக்கே இருந்தது மிக சிறப்பான ஃபோக்கஸ் அண்ட் ஆட்டிடியூட். எவ்வளவு சின்ன வயசுல ஸ்டார்ட் பண்ணான் தெரியுமா? இப்போ பெங்களூர் கோர்ட்ல சக்சஸ்ஃபுல் லாயர். இப்ப பாருங்க, ஜட்ஜும் ஆயிட்டாரு, ரைடிங் ஆன் டாப். எல்எல்பி படிச்சு முடிச்சதும் என் கிட்ட வந்து சேர்ந்தாயுவன். வக்கீல் வேலையை தவிர மிச்ச எல்லா வேலையும் இவனை நான் செய்ய வச்சிருக்கேன். குமாஸ்தா வேலை, ரேஷன் கடைக்கு போறது, என் செருப்பை ரிப்பேர் பண்றது, இப்படி எல்லாமே. அதெல்லாம் நான் ஒரு குருகுல வாசம் மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பெரிய விஷயமே இல்லை. ஹலோ, வெல்கம் 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 சார். இனிமே இங்க போலீஸ் இல்லைன்னு சொல்லக்கூடாது. மை ஃப்ரெண்ட் நீல் ஜார்ஜ், ஐபிஎஸ். Now on special duty in Bangalore. நான் வக்கீலா இருந்தப்போ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய கேஸ் டீல் பண்ணிருக்கோம். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் சங்கீதாவோட கிளாஸ்மேட் வேற. நீ இங்க நிக்காதரா, உன்னை தவிர எல்லாருமே இங்க தண்ணி அடிக்கிறவங்க தான். சார், நான் இவனை உள்ள உட்கார வச்சுட்டு வந்துடுறேன், இவன் தண்ணி அடிக்க மாட்டான். சங்கி, இவனுக்கு குடிக்க ஹார்லிக்ஸ் எடுத்துடுவா. ஹார்லிக்ஸா?
சொல்லட்டா உன்னை இப்ப பார்த்தாலும் எனக்கு கூச்சமா தான் இருக்கு. எதுக்கு கூச்சம்? ரெண்டு குழந்தை குட்டி எல்லாம் ஆயிடுச்சு இல்ல. இட் வாஸ் ஜஸ்ட் காலேஜ் டைம் கிரஷ். ஓகே, காலேஜ் டைம் கிரஷ் எல்லாம் ஓகே தான். ஆனா உண்மையா சொல்லணும்னா, இப்பவும் நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கூச்சமா தான் இருக்கு. You really haven't changed. I can't change. Neither can you. Go get me tea. I'll get you Horlicks. Horlicks குடிக்க நான் என்ன குழந்தையா? டீ போதும். தூங்கும் போதும் தொப்பி போட்டுட்டு தூங்குறான். நீ வேற வேண்டுதல் சொல்லிட்டு தேவையில்லாம மொட்டை போட்டுட்ட. பையனோட கிளாமரே போயிடுச்சு. சரி, நான் போய் படுக்கிறேன், ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம வாழ்க்கை ரொம்ப மாறிடுமோன்னு பயமா இருக்கு அரவிந்த். Come on, silly. இந்த போலீஸ், மீடியா, பொலிட்டிக்கல் பிரஷர் இதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மத்த தொழில் மாதிரி தான் இதுவும். If you are good to the job will be very good to you. அதையும் தாண்டி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கையில தான் சுத்தி இருக்க, தூக்கி எரிஞ்சிடலாம். அரவிந்த், பிளீஸ், டோன்ட் ஜோக். இந்த ராசி மாறுறதுனால தான் நினைக்கிறேன். ஓ, அப்போ அதுதான் பிரச்சனையா? அரவிந்த், ஐ அம் சீரியஸ். போன பர்த்டேக்கு ஜோசியம் பார்த்தப்ப சொன்னாங்க இந்த மாதிரிலாம் மாற்றம் வரும்னு. இங்கே பார், தேவையில்லாமல் ஜோசியம் கீசியும் சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணாத. நாளைக்கு நான் தனியாளாக டிரைவ் பண்ணிட்டு போகணும். பேசாம படு. அப்புறம் ஊரில் நடக்கிற திருவிழாவில் என்னோட பக்தி பாடலும் இருக்கும். ஐயோ, இதோட ஒரு பெரிய தண்டனை ஜட்ஜால கொடுக்க முடியாது. அப்போ நம்ம பெட்ஷீட்குள்ள ஒரு ரொமான்டிக் சாங் பாடலாமா? உங்கள் கடலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, போகுது. இந்த இடத்தோட விஷயத்துல நல்ல முடிவெடு. ரோட் சைடுங்கிறதால இப்ப நல்ல விலையும் கிடைக்கும் இல்லப்பா? ஆ, எனக்கு வந்த கிராஜுவிட்டி ஃபண்ட் எல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டேன். பெரியவன் அதுல ஒரு கடை வச்சுட்டான். இவனோட இடம் மட்டும் எதுவும் செய்யாம அப்படியே இருக்கு. அதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். யோசிச்சு சொன்னா போதும். இல்லன்னா நீ ரிட்டையர்ட் ஆகி வரும்போது இங்க உனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கணும். பாத்துக்கலாம். நைட் சாப்பிட எங்க வீட்டுக்கு வந்துரு அரவிந்தா. கண்டிப்பா. அம்மா, இதை எடுத்து உள்ள வைமா, பிள்ளைங்களுக்கு. லக்ஷ்மி, நீ போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. ஹலோ அரவிந்த் ஐயர். ஹலோ அரவிந்த் சார். ஹலோ, ஒன் மினிட். கேன் யூ ஹியர் மீ? லவுட் அண்ட் கிளியர் அரவிந்த் சார். ஹலோ, யார் பேசுறீங்க? பிரைவேட் நம்பர்ல இருந்தான கால் வந்தது. அப்ப முக்கியமான ஆளுனு புரிஞ்சுக்க வேணாமா? ஓ, தடியன் ஜோசப் சவுதில இருந்தா? அடடடடடா, ஜோஸ்னா ஜோஸ். வாட நாயக்கர் அதிகாரம் தானே இப்ப கையில கிடைச்சிருக்கு. வாட் அ லைஃப் யூ ஹேவ் காட் நவ சார். ஹே, ஹூ இஸ் திஸ்? இது என்ன நீதி சார்? லா ஆஃப் தி லைஃப். சிலருக்கு எல்லாம் கிடைக்குது, சந்தோஷம், பாராட்டுகள். ஆனா அவங்களால மத்தவங்க நரக வேதனை அனுபவிக்கிறது உங்களுக்கு தெரியுமா சார்? நான்சென்ஸ்!